அனைவருக்கும் வணக்கம். நான் சங்கர்ஹாசன். மகளுக்காக தரையில் தவழும் தந்தைகளுக்கு இந்த பதிவு சமர்ப்பணம். சிற்பியின் எண்ணம் அவன் கைவண்ணத்தில், மகள்களை பெற்ற அப்பாக்கள் சிலையாகி போக கையில் தவழும் போதே தந்தையை அன்பால் செதுக்கும் சிற்பியாய் செல்ல மகள். மகுடி நாதத்திற்கு மயங்கும் நாகம் போல அவள் உளிக்கு ஆட்பட்டு சேதமடைந்தாலும் பரவாயில்லை. கல்லானாலும் மகளுக்காக கரைந்து போவதில்தான் எத்தனை ஆனந்தம். அடடா, அதெல்லாம் சொன்னால் புரியாது. சுகமாய் சுமந்த அனுபவம் தரும் தவம், ஆனந்த தாண்டவம். உறவு சொல்லி அழும் மழலை குரலில் உருகி கரைந்து போகாதோ கல்மனதும். இந்த பாக்கியம் பெறாத உறவும் ஓர் உறவோ? மாமா என்று மார்பில் விழுந்து அழும் மழலை அம்மா அடித்தாலோ என்று ஒரு வார்த்தை கேட்க ஓராயிரம் குறை சொல்வாள் அக்காளை பற்றி அவள் செல்ல மகள். என்ன செய்யட்டும், நானும் அல்லவா அழுகின்றேன் அவளோடு. விழியோரும் வழியும் நீரோடு அறை ஒன்று கொடுப்பேன் அக்கால் கன்னத்தின் ஓரத்தில். அழுது கொண்டே சிரிப்பால் செல்ல மகள். படப்பிடிப்பு மட்டும் செய்திருந்தால் எத்தனை விருது கொடுத்தாலும் போதாது அவள் நடிப்புக்கு. பாட்டி அடித்தாலோ என்று கேட்டு பெற்ற தாயே ஆனாலும் அவளுக்கும் ஒரு அறை லேசாக. மீண்டும் சிரித்தாள் செல்ல மகள். இதை கண்டதும் மறுக்கன்னத்தை காட்டினாள் என் தாய். இங்கே யார் வென்றது? பாசத்தை பங்கு போட ஆரம்பித்தால் அது அக்ஷய பாத்திரமாகும் சூத்திரம் பலருக்கு புரியவே இல்லை. கள்ளமெல்லாம் கலைந்து போக வெள்ளை உள்ளமாக்கும் மழலை சொல் கேளாதோர் மானிடராய் பிறப்பெடுத்தும் பயனென்ன? மகள் எனும் உளிக்கு ஆட்பட்டு சேதமடைந்தாலும் பரவாயில்லை. கல்லானாலும் மகளுக்காக கரைந்து போவதில்தான் எத்தனை ஆனந்தம். அடடா, அதெல்லாம் சொன்னால் புரியாது. சுகமாய் சுமந்த அனுபவம் தரும் தவம், ஆனந்த தாண்டவம். மீண்டும் மருத்துவர் காணொலியை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.